ஓகே, வெரி பிளசன்ட் குட் மார்னிங் டு ஆல். பேசுறது கேக்குது கண்ணே? எஸ் சார். எஸ் சார். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் அப்படிமா, அதாவது செரித்தல் வந்து ஏற்கனவே நம்ம இறைப்பையில எப்படி நடக்குது, சிறுகுடல் பகுதியில எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்ப உங்களுக்கு கூட ஒரு டவுட் வரலாம், சார் சிறுகுடல் சொன்னீங்க, பெருங்குடல் பகுதியில என்ன நடக்குதுன்னு சொல்லியே சார் அப்படின்னு கூட. பெருங்குடல்ல டைஜஷனே நடக்காது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதுல எந்த என்சைம்ஸும் பெருங்குடல் பகுதியில் இல்லை, அங்க இருக்கிறது ஒரே ஒரு செல் தான், கோப்லெட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோப்லெட் செல் மியூக்கஸ் மட்டும்தான் செக்ரீட் பண்ணும். மியூக்கஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு பேரு கோழை படலம், கோழை மட்டும்தான் செக்ரீட் பண்ணும். அதனால லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய பெருங்குடல்ல எந்த ஜீரணமும் நடக்காது, ஓகேங்களா? அப்ப ஜீரணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், எப்படி அப்சர்ப்ஷன் நடக்குது, ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம உடலுடைய ஒவ்வொரு பகுதியில உணவு பாதையில எப்படி நடக்குது அப்படிங்கறது இந்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம உணவை மூன்று மேஜரான மேக்ரோ மாலிகூல்ஸ் சொன்னோம் வெரி ஃபர்ஸ்ட்ல, அதாவது பெரிய மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னது எது எதெல்லாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட் ஐட்டத்துக்கு பேரு கார்போஹைட்ரேட், ரெண்டாவதுக்கு பேரு லிபிட், மூணாவதுக்கு பேரு புரோட்டீன், ஓகேங்களா? அதாவது வாட் இஸ் பேலன்ஸ்ட் டயட்னா, த டயட் விச் கண்டெயின் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட், விட்டமின்ஸ், வாட்டர், மினரல்ஸ், தட் கைண்ட் ஆஃப் ஃபுட் இஸ் கால் இட் அஸ் பேலன்ஸ்ட் டயட். சரிவிகித உணவு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல பெரிய மூலக்கூறுகள் யாருன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் உணவு எது ஜீரணிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஏரியா. வாயில் எதனுடைய ஜீரணம் நடைபெறுதுன்னு பாருங்க, இந்த பிக்சர் பார்த்தே சொல்லுன்னு பாக்கலாம். வாயில ஒரே ஒரு ஜீரணம் தான் நடைபெறும், எந்த ஜீரணம்? கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் மட்டும்தான் டைஜஸ்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர்ல தெளிவா தெரியும், ஓகேங்களா? கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இங்க டைஜஸ்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, புரோட்டீனோ லிப்பிடோ இங்க எந்த ரியாக்ஷன் நடக்காது. அப்ப மவுத் ரீஜன்ல, வாய் பகுதியில ஒரே ஒரு ஜீரணம் நடைபெற்று இருக்கு, அந்த ஜீரணத்துக்கு பேர் என்ன சார் அப்படின்னா, அந்த ஜீரணத்துக்கு என்ன ஜீரணம், அதுக்கு பேர் கார்போஹைட்ரேட் செரித்தல். அப்ப இதுல எந்த என்சைம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த என்சைம் பேர் என்ன? அமைலேஸ். இந்த அமைலேஸ்க்கு வேற பேர் சொல்லியிருக்கேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அமைலேஸ்க்கு வேற ஒரு பேரு டயலீன், ஓகேங்களா? என்ன அது பேர் என்ன கண்ணு? டயலீன். அமைலேஸ்னாலும் டயலீன்னாலும் ஒன்றுதான், ஓகேங்களா? அமைலேஸ்னாலும் டயலீன்னாலும் ஒன்றுதான், ஓகேங்களா? இந்த நொதி என்சைம் எங்க சார் இருக்குன்னா வாய்ப்பகுதியில இருக்கும், ஓகேங்களா? வாய்ப்பகுதியில ஒரே ஒரு நொதி தான் இருக்கு, அந்த நொதிக்கு பேர் என்ன கண்ணு? டயலீன், இல்லைன்னா வேற ஒரு பேர், இன்னொரு பேர் அமைலேஸ், ஓகேங்களா? இது இதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற இந்த பாலிசேக்கரைட், இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்குமாங்க பாலிசேக்கரைட்னா, அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒற்றை சர்க்கரை, ஓகேங்களா? டைசேக்கரைன்னு சொல்லக்கூடிய மால்டோஸ் அதெல்லாம் இரட்டை சர்க்கரை, இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க டைசேக்கரைட். இப்ப கார்போஹைட்ரேட்டுங்கிற பாலிசேக்கரைட் கூட்டு சர்க்கரைய உடைக்கணும். எப்படி சார் உடைக்கும் அப்படின்னா, அது இரட்டை சக்கரையாக உடைக்கும். யார் உடைக்கிறார்கள் அப்படின்னா, இந்த டயலீன், இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன, வேற ஒரு பேரு அமைலேஸ். அப்ப வாயில ஒரே ஒரு ஜீரணம் தான் நடைபெறும், எந்த ஜீரணம்? அமைலேஸ் இல்லைன்னா டயலீன். இது நொதி, எந்த ஜீரணம் நடைபெறும் கேட்டா கார்போஹைட்ரேட். வெரி குட். உங்க நேம் என்ன கண்ணு? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி, மிக சரியா சொன்னீங்க. கார்போஹைட்ரேட் செரித்தல் மட்டும்தான் எங்க நடக்கும் அப்படின்னா, மவுத்துல நடக்கும், ஓகேங்களா? வாய் பகுதியில சார். அப்ப கொழுப்பு பகுதியோடைய செரித்தலும் புரதத்துடைய செரித்தலும் நடைபெறுமா அப்படின்னா, கொழுப்பு பொருட்களுடைய செரித்தலும் புரத செரித்தலும் எங்க நடைபெறாது? வாய் பகுதியில நடைபெறாது. வெரி குட். அதுக்கு அடுத்தது நம்ம இப்ப வாயிலிருந்து அடுத்த பகுதிக்கு போறோம். அந்த பகுதி எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியோடைய பேரு ஸ்டொமக், அதாவது இறைப்பை.
இறைப்பையில என்னென்ன ஜீரணம் நடைபெறும் இங்க பாருங்க, இறைப்பையில நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இங்க கார்போஹைட்ரேட் செரித்தல் அதிகமா நடைபெறுமானா இல்லை. அப்ப இங்க அதிகமான செரித்தல் எந்த உணவு பொருள்ல நடைபெறும்னா, இந்த உணவு பொருளுக்கு பேர் என்னக்குன்னு புரதம், புரோட்டீன். ஆ வெரி குட், அந்த புரோட்டீன் புரோட்டீன் டைஜஷன் மட்டும்தான் இங்க நடைபெறும். அப்ப புரத செரித்தல் எந்த பகுதியில நடைபெறும் அப்படின்னா இறைப்பை பகுதியில நடைபெறும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த புரத செரித்தலுக்கான நொதி என்னன்னா பெப்சின். அந்த பெப்சின் எந்த நிலையில சுரக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பெப்சினோஜனா சுரக்கப்பட்டிருக்கும். பெப்சின் எப்படி சுரக்கப்பட்டுச்சு? பெப்சினோஜன். ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட். யாரோ கரெக்டா சொல்றாங்களே, சொல்லுங்கன்னு திருப்பி ரிப்பீட் பண்ண. செயல்படாத நிலையில் இருக்கிற பெப்சினோஜனை யார் செயல்படக்கூடிய நிலைக்கு மாத்துனாங்க? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அப்ப இங்க என்ன செரித்தல் நடந்துச்சு அப்படின்னா இறைப்பையில புரத செரித்தல் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா சார்? இப்ப வாய் சொன்னீங்க, அதுக்கு அடுத்து இறைப்பை சொன்னீங்க, இதுக்கு அடுத்த பகுதி எந்த பகுதி சார் அப்படின்னா வாயிலிருந்து போனோட முன் சிறுகுடல் பகுதி. முன் சிறுகுடலுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்னன்னு சொன்னோம்? டியோடினம். ஓகேங்களா? டியோ நம்ம போன வகுப்புல பார்த்த மிக முக்கிய ரெண்டு விஐபி பார்த்தோம். ஒன்னு லிவர், இன்னொருத்தர் பேர் என்ன? பேங்க்ரியாஸ். லிவர்னா என்ன? கல்லீரல். பேங்க்ரியாஸ்னா கணையம். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருமே அதிக நொதிகளை சுரந்தாங்க. இப்ப நமக்கு தெரியும் இதுக்கு ஒரு நிக்நேம் சொன்ன, கல்லீரலுக்கு யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். இட் இஸ் ஏ லார்ஜஸ்ட் கிளாண்ட். இதுதான் மிகப்பெரிய சுரப்பி, முதல் மிகப்பெரிய சுரப்பி. அப்ப இரண்டாவது மிகப்பெரிய சுரப்பி எது? கணையம் சார். வெரி குட், கணையம். இது முதல், இது இரண்டாவது, ஃபர்ஸ்ட் செகண்ட். அப்ப இவங்க ரெண்டு பேரும் எதை சார் சுரப்பாங்க அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். இந்த பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ் என்ன வேலை பண்ணும்னா, எந்த சுரத்தல் எந்த உடைய செரித்தல் பயன்படும், எந்த உணவை செரிக்க பயன்படும்? கார்போஹைட்ரேட். அப்ப இங்க இருந்தா சலைவரி அமைலேஸ் அப்படின்னு என்ன? உமிழ்நீர்ல இருந்தா சலைவரி அமைலேஸ். இதுவே கணையத்தில் இருந்தா அதுக்கு பேரு பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். பேங்க்ரியாட்டிக் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, கணையம்னு அர்த்தம். அப்ப கணையத்துல சுரக்கப்பட்டு உங்களுக்கு பேங்க்ரியாஸ்னாவே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இட் இஸ் ஏ டுவல் கிளாண்ட். எக்ஸோக்ரைனாவும் இருக்கும், எண்டோக்ரைனாவும் இருக்கும். அப்படின்னா என்ன? எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் என்ன? அருமை அருமை. நாளம் உள்ள சுரப்பியாகவும் இருக்கும், நாளம் இல்லா சுரப்பியாகவும் இருக்கும். அப்ப கார்போஹைட்ரேட் செரித்தல் முதல்ல வாயில நடந்துச்சு, அதுக்கு அடுத்த இடம் எது? முன் சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். லிப்பிட் பாருங்க, லிப்பிட் அப்படின்னு ஒரு உணவு சொன்னோம். ஓகேங்களா? லிப்பிடுன்னா என்ன? கொழுப்பு. வாயில செரிக்கப்பட்டுச்சா? நோ. அப்ப லிப்பிட் வாயில செரிக்கப்படல. இறைப்பையில செரிக்கப்பட்டுச்சா? நோ. அப்ப எங்கதான் ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு பாருங்க, லிப்பிடோடைய செரித்தல், கொழுப்பு செரித்தல் எங்கு நடைபெற்றுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஏரியா ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துருச்சு சார் அப்படின்னா முன் சிறுகுடல்ல தான் செரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப லிப்பிடு செரித்தலுக்கு யார் உதவுகிறார்கள் அப்படின்னா பைல் சால்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? பித்த உப்புக்கள். ஓகேங்களா? சோடியம் மற்றும் பொட்டாசியம் ட்ரைக்ளையோட் அப்படிம்பாங்க. அதாவது பித்த உப்புக்கள் தான் உதவுது. இது எங்க இருந்து பித்த உப்புக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன்? பித்த பையில இருந்து, கேல் பிளாடர்ல இருந்து தான் பித்த உப்புக்கள் வந்து உற்பத்தி ஆகும். அது எந்த செரித்தல்ல பயன்படும்? கொழுப்பு செரித்தல். அதாவது சோடியம் பொட்டாசியம் கிளைகோலேட், சோடியம் பொட்டாசியம் ட்ரையோகோலேட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சோடியம் பொட்டாசியம் கிளைகோலேட்டும் சோடியம் பொட்டாசியம் ட்ரையோகிளைகோலேட்டும் எங்க சார் பயன்படும் அப்படின்னா அது கொழுப்பு செரித்தல்ல பயன்படும் சார். இன்னொன்னு, பேங்க்ரியாஸ்ல இருந்து வரக்கூடியது எது சார்னா லிப்பேஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே கொழுப்பு செரித்தலுக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? சரி, இப்ப நான் கேப்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும். கார்போஹைட்ரேட்டுடைய செரித்தல்
வாயில் நடைபெறுமா? எஸ் சார். இறைப்பையில் நடைபெறுமா? நோ சார். முன் சிறுகுடல்ல? கொழுப்பு செரித்தல் எங்குதான் துவங்கும்? முதல்ல முன் சிறுகுடல், டியோடினம். டியோடினம் யார யாருடைய உதவியாலனா பித்த உப்புக்கள், ஓகேங்களா? ஆமா, லிப்பேஸ். இந்த ரெண்டு பேர் தான். இப்ப கார்போஹைட்ரேட் கொழுப்பு சொல்லியாச்சு, அதுக்கு அடுத்தால புரதம், புரோட்டீன். புரோட்டீன் டைஜஷன் வாயில் நடைபெறுமா? எங்க நடக்கும்? இறைப்பையில. அதுக்கப்புறம் எங்க சார் நடைபெறும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஏரியா யாரு? முன் சிறுகுடல். முன் சிறுகுடல் அந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்? வெரி நைஸ், வெரி நைஸ், ஓகேங்களா? டியோடினம். நீங்க கூட அதை வந்து நினைச்சுக்கிட்டே வரணும், அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா புரிதல் ஏற்படுங்கன்னு. சரி, அப்ப முன் சிறுகுடல்ல எந்தெந்த நொதிகள் இருக்கு அப்படின்னு பாருங்க சார். இந்த மாதிரி கேள்விதான் பல குழந்தைகள் வந்து பரீட்சையில கோட்டை விடுறது, ஓகேங்களா? பெப்சின் அப்படின்னா, பெப்சினோஜனா செயலற்ற நிறைய சுரக்கப்படுது, அது சுரக்கப்படும் இடம் எதுன்னு சொன்ன? ஸ்டொமக். ஆனா இப்ப முன் சிறுகுடல் பகுதி இருக்கு பாருங்க, முன் சிறுகுடல் பகுதியில் என்னென்ன நொதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பெப்சினோஜன் இருக்கிற மாதிரி இங்க என்ன இருக்கும்னா ட்ரிப்சின் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நொதி இருக்குது அப்படி சொல்லுங்க பாக்கலாம். கைமோட்ரிப்சின், வெரி குட். அதுக்கு அடுத்தது கார்பாக்சி, புரியல? கார்பாக்சி பெப்டிடேஸ், கைமோட்ரிப்சின், கணைய அமைலேஸ், கணைய லிபேஸ், நியூக்ளியஸ், அதெல்லாம் கணைய. வெரி குட், வெரி குட், அருமையா சொன்னாங்க பாருங்க. அதாவது கணைய நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ்ல இருந்து வரக்கூடியதான் இந்த நொதி. இது எல்லாமே எந்த இதுல சார் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த செரித்தல்ல? புரத செரித்தலா அல்லது கார்போஹைட்ரேட் செரித்தலான்னு கேட்டா? புரதம். சரி, இப்ப ஒரு பிளைண்டா ஒரு கேள்வி இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப வந்து முத முதல்ல புரத செரித்தல் எந்த நொதியால் துவங்குகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறான், எது சொல்லுங்க பாக்கலாம்? பெப்சி, ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கங்க சார். இப்ப ட்ரிப்சினும் கொடுத்துருக்காங்க, பெப்சினும் கொடுத்துருக்காங்க. நான் எதை எழுதுறேன் சார், நான் முதல்ல இன்சியேட் பண்றவங்க, அதாவது விச் என்சைம் இன்சியேட் புரோட்டீன் டைஜஷன், ஓகேங்களா? முதல் முதலில் புரத செரித்தலை தூண்டுவது யார் அப்படின்னா பெப்சி, ஓகேங்களா? அந்த பெப்சின், வெரி குட், வெரி குட். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அதே மாதிரி இவங்க இருக்காங்க பாருங்க. ட்ரிப்சின், இது வந்து ட்ரிப்சின் ஓஜனா சுரக்கப்பட்டு ட்ரிப்சினா மாற்றப்படும். யாரு யாரால துவக்கப்படும்? இப்ப நான் இதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன். பெப்சினோஜன் வந்து சுரக்கப்பட்டு பெப்சினா மாற்றுறது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதே மாதிரி ட்ரிப்சின் வந்து ட்ரிப்சின் ஓஜனா சுரக்கப்பட்டு ட்ரிப்சினா மாற்றப்படும். யாருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பாக்கலாம். வெரி நைஸ், வெரி நைஸ், ஓகேங்களா? யாருக்குன்னு சொல்றவங்க யாரு? அர்ச்சனா. அர்ச்சனா, வெரி குட், ஓகேங்களா? என்டிரோ கைனேஸ், ஓகேங்களா? என்டிரோ கைனேஸ் அப்படிங்கிற அந்த நொதி தான், ஓகேங்களா? எதை எதைவாக மாற்றும்? சரி, அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கு பாருங்க. கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இது எங்க இருக்கு? கேஸ்ட்ரிக் ஜூஸ்னாவே எங்க இருக்கும்? ஸ்டொமக், ஓகேங்களா? இந்த மாதிரி பல நொதிகள் பேர் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இதா இருக்கும், ஓகேங்களா? அப்ப இந்த ட்ரிப்சின் ஆகட்டும், கைமோட்ரிப்சினோஜன் ஆகட்டும், கார்பாக்சி பெப்டிடேஸ் எல்லாமே யாருகிட்ட இருந்து சுரக்கப்படும் கேள்வி கேட்பாங்கன்னு ஏமாந்துறாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப மூன்று வகையான உணவு நம்ம சொல்லியாச்சு. எந்தெந்த உணவு? கார்போஹைட்ரேட், லிபிட்கள், புரதம். லிபிட்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? கொழுப்பு, ஓகேங்களா? புரதம் அப்படிங்கறத புரோட்டீன், அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும், ஓகேங்களா? பைல் டட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். பித்த நீருடைய ரோல் என்ன ஏதுன்ட்டு இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காக்கன்னு அடுத்ததுக்கு போலாமா? சூப்பர், வெரி குட். பாருங்க ஒரு தம்பி வேகமா எஸ் ஆர் அப்படின்ட்டு இருக்கா. அப்படி என்ட்ரோகைனஸோடைய வேலை என்ன கண்ணு?
என்டிரோகைனேஸ் இப்பதான் சொன்னாங்க ஒரு ஒரு ட்ரிப்சினோஜெனிக் ட்ரிப்சினாக மாற்றும் ஆ வெரி குட் ட்ரிப்சினோஜெனை என்னவாக மாற்றும் ட்ரிப்சினாக மாற்றும் ட்ரிப்சினாக மாற்றும் ஓகேங்களா சோ புரோட்டீன் என்சைம் இதெல்லாம் வந்து பைல்ல இருக்காது அத கூட நீங்க மைண்ட்ல வெச்சுக்கணும் அதாவது பைல் சொல்லக்கூடிய இங்கே சுரக்குதல்ல பித்த நீர்ல என்சைம் புரோட்டீன் அதெல்லாம் ஆப்சன்ட் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கீங்க ஓகேங்களா சரி இப்ப நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போவோம் சார் இப்ப டைசாக்கரைடா போயிருச்சு இங்க பெப்டோனா மாறிடுச்சு இப்ப யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பாக்கலாம் கார்போஹைட்ரேட்டுங்கிறது பெரிய மூலக்கூறு கடைசியா என்னவாக மாற்றப்படும் மோனோசாக்கரைட் அதுக்கு அந்த மோனோசாக்கரைட் ஒற்றை சர்க்கரைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம் குளுக்கோஸ் அவ்வளவுதான் கண்ணு அப்ப நம்ம சாப்பிட்ட அரிசி சாதம் குளுக்கோஸா மாற்றப்பட்டிருக்கணும் ஓகேங்களா இப்ப இது எங்க சார் நடக்குதுன்னா இங்க பாருங்க எபிதீலியம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஏன்னா நம்ம முன்னே சொல்லியாச்சு பெருங்குடல் பகுதியில செரித்தலை நடைபெறாதுன்னு இங்க குளுக்கோஸா மாற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா சார் இந்த லிப்பீடுன்னு சொன்னீங்களே சார் இந்த லிப்பீடு என்ன சார் ஆகுதுன்னா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க மோனோ கிளிசரைட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் ஓகேங்களா இதுவா மாற்றப்படும் வேற ஒண்ணு இல்லை கண்டு கொழுப்பு அமிலம் மோனோ கிளிசரைட் அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இன்னொரு நொதி சொல்லியிருக்காங்க என்ன நொதி பெப்டிடேஸ் அப்படிங்கிற நொதி ஸ்மால் இண்டஸ்ட்ரியில புரதத்தை செரிக்கும் அப்ப புரதத்தோட என் ப்ராடக்ட் என்ன சார் அப்படின்னா அமினோ அமிலங்கள் ஓகேங்களா நேரடியா இப்படி மூணையும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு செரித்தல் அப்படின்னு ஒரு வேலையே தேவையில்லை ஓகேங்களா எதை மூணையும் எடுத்துக்கிட்டா குளுக்கோஸ் ஃபேட்டி ஆசிட் அமினோ ஆசிட் இப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெரி குட் அப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்ல ஒரு செரித்தல் அப்படிங்கிற அந்த வேலையே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா வெரி குட் வெரி குட் சரி இப்ப இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம் இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணு சொல்லுங்க பாக்கலாம் வாட் இஸ் த ஸ்மால் கார்போஹைட்ரேட்டோடைய எளிய அமைப்பு என்ன பேரு சொன்னேன் குளுக்கோஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் அதே மாதிரி கொழுப்போடைய எளிய மூலக்கூறு பேர் என்ன மோனோகிளிசரைட் வெரி குட் புரோட்டீனோட எளிய அமைப்பு பேர் என்ன அருமை அருமை சூப்பர் ரைட் கண்ணு இப்ப பாருங்க அடுத்ததுக்கு போலாம் சார் இந்த மாதிரி உணவு செரிக்கப்பட்டுருச்சு இப்ப நம்ம சொன்னது எப்படி எல்லாம் வந்து உட்கிரகிக்கப்படும் அப்படின்னு இப்ப நம்ம சொன்னதுதான் ஒவ்வொரு ஏரியாவில எப்படி உட்கிரகிக்கப்படும் அப்படின்னு பாப்போம் ஓகேங்களா சொல்லுங்க ஏதோ கேக்குற மாதிரி இருக்கு ரெட்டை சர்க்கரை அது எப்படிங்க சார் ஒற்றை சர்க்கரையா மாறும் இப்ப சொல்றேன் வெரி குட் வெரி குட் அருமையான கேள்வி இப்ப பாருங்க ஒவ்வொன்னா சொல்றேங்க ஒவ்வொரு இப்ப கூட்டு சர்க்கரைன்னு சொன்னீங்க சார் அதுக்கப்புறம் இரட்டை சர்க்கரைன்னு சொன்னீங்க இப்ப மால்டோஸ் சுக்குரோஸ் லாக்டோஸ் அதெல்லாம் இரட்டை சர்க்கரை இப்ப நீங்க கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்கல்ல கண்ணு கரும்பு ஜூஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சர்க்கரை இரட்டை சர்க்கரை ஓகேங்களா சோ இதே நொதி தான் இதே நொதி அப்படியே அதை வந்து செரிச்சிடும் இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு வருவோம் இப்ப நம்ம லொகேஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எந்த பகுதியில என்னென்ன நடக்குதுன்னு முன்ன சொன்னதே தான் முதல் இடம் பேரு வாய் இரண்டாவது இடம் ஈசோபேகஸ் என்ன கண்ணு உணவு குழல் அதுக்கு பேரு தான் நம்ம வந்து ஈசோபேகஸ் சொல்றோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஸ்டொமக் ஸ்மால் இன்டெஸ்டைன் லூமன் லூமன் வேற ஒண்ணும் இல்ல அந்த குடலுடைய பகுதி செல் மெம்பரின் ஆஃப் எபிதீலியல் செல் இங்க எல்லாம் நம்ம போய் உள்ள பார்க்க முடியாது கண்ணு உள்ள செல்லுடைய உட்புற பகுதி தான் அந்த எபிதீலியல் செல் எபிதீலியம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு என்ன சிறுகுடலுடைய அந்த பகுதி அதுக்கப்புறம் இவங்க தான் ரொம்ப முக்கியம் இங்க என்ன இருக்கு பாருங்க பாக்கலாம் இதுக்கு என்ன இருக்கு ரத்த ஓட்டம் பிளட் ஸ்டீம் அப்ப நம்ம சாப்பிடறதோடைய நோக்கம் என்னவா இருக்கும் கடைசியா அந்த சத்து பொருள் எல்லாம் எங்க போய் சேரணும் பிளட்ல கலந்துடணும் அதே மாதிரி டு லிம்ப் வெசல்ஸ் அண்ட் பிளட் ஸ்டீம் அப்புறம் பிளட் அப்ப இது எல்லாமே இது என்ன சார் அப்படின்னா ரத்தம் அப்ப ரத்த நாளங்களில் நமக்கு எது சார் போய் கலக்கணும் அப்படின்னா யாரு
இப்போ நீங்கள் எது சாப்பிட்டாலும் எங்கே போய் கடைசியாக ஃபைனலாக போகணும் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு போகணும். ஓகேங்களா? அது எப்படி சார் உருக்கிரகிக்கப்படும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ கூட ஒரு பாப்பா கேட்டாங்க சார், கார்போஹைட்ரேட்னு நீங்கள் சொன்னீங்க எனக்கு அது புரியல சார், இன்னும் கொஞ்சம் அந்த கூட்டு சர்க்கரைன்னா என்ன சார் அதுக்கு உதாரணம் சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. ஓகேங்களா? இரட்டை சக்கரைன்னா என்ன சார் அதுக்கு உதாரணம் சொல்லுங்க சார், அது எப்படியெல்லாம் செரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க சார்னா, இங்க பாருங்க, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்கள் எல்லாம் கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்களா? அதிகமான கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு அளவு, அதாவது நம்ம உணவுப் பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க பாட்டு 100% கார்போஹைட்ரேட் உணவே எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? குளுக்கோஸோட அளவு ரத்தத்துல அதிகமாகும், அப்படி எடுக்க கூடாது. அதனுடைய அளவு ஒரு 60-70% அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்ப கார்போஹைட்ரேட் உணவு எது சார் அப்படின்னா ஸ்டார்ச், கிளைகோஜன். இந்த கிளைகோஜன் கூட நேத்து ஒரு இடத்துல சேவ் ஆகும்னு சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? லிவர்ல சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் பாருங்க, இதுதான் அமைலேஸ், சலைவரி அமைலேஸ் டயலின் வழியாக உடைக்கப்பட்டுருச்சு. இப்ப உடைக்கப்பட்டவன எங்க சார் வாத்தி அப்படின்னு இங்க பாருங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் பகுதிக்கு வந்து இப்ப இங்க என்னவா மாறிடுச்சுன்னா மோனோசாக்கரைட். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல கண்ண, டைசாக்கரைட் சொன்னமா, இதா இங்க இருக்கு பாருங்க, மால்டோஸ். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன சார்னா மால்டோஸ், இன்னொன்னுக்கு பேர் என்ன, லாக்டோஸ், சுக்ரோஸ். இப்ப ஒருத்தர் கேட்டாங்கல்ல இரட்டை சக்கரை யார் சார் அதை எங்க செரிக்கும்னு, யார் கேட்டது? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி கேட்டீங்கல்ல கண்ண, அது நடக்கிற இடம் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அப்ப இங்க கூட்டு சக்கரையா இருக்கு பாலிசாக்கரைட், இங்க வரப்ப டைசாக்கரைட் ஆகும், இங்க இருக்கிற டைசாக்கரைட் ஆகும் மோனோசாக்கரைட் ஆகும் மாறிடும். அப்ப யாருடைய உதவியால்னா பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ். அவங்க பேர் என்ன கண்ணு? என்னென்ன உதாரணம் தெரிஞ்சுக்கணு. மால்டோஸ் எந்த உணவு பொருள் இருக்குன்னு கேட்டா கார்போஹைட்ரேட் இல்ல கண்ணு, நான் அப்படி கேட்கல, கார்போஹைட்ரேட் கரெக்ட் தான், உணவு பொருளோடைய பேர் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன்ல ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழங்கு மாவுல இருக்கு, அரிசியில் இருக்கிறதெல்லாம் ஸ்டார்ச். அதே மாதிரி மால்டோஸ்ங்கிறது நீ கண்ணுல பாக்குற எந்த உணவு பொருள் இருக்கு? சுகர் கேன். இப்ப ஆமா கரும்பு சர்க்கரை தான் கண்ணு, வெரி குட். சுகர் கேன், கரும்பு சர்க்கரை. லாக்டோஸ் எதுல இருக்கு? வெரி குட், பால் பொருட்கள்ல லாக்டோஸ் இருக்கு. சுக்ரோஸ், சுக்ரோஸ் சரி ஒண்ணும் இல்ல கண்ணு. இப்ப நீங்க இது எல்லாமே இரட்டை சர்க்கரைன்னு நம்ம சொல்லியாச்சு, இது இருக்கக்கூடிய உணவுப் பொருள் என்னன்னு கொஞ்சம் தேடுங்க. ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் இருக்கல கண்ணு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா சுக்ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இரட்டை சர்க்கரை எதுல இருக்குன்னா இங்க நம்ம சொன்னக்கூடிய இதுல எல்லாம், மால்டோஸ்ல ஆகட்டும், லாக்டோஸ் ஆகட்டும், சுக்ரோஸ் ஆகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் இதை காட்டிலும் கொஞ்சம் எளிமையான பொருட்கள் அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த குளுக்கோஸ்ங்கிறது இது ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துருச்சு. இப்ப இந்த உணவுப் பொருள் எப்படி சார் உள்ள உருகிரகிக்கப்படும், அதுதான் இப்ப நமக்கான டாபிக். ரொம்ப நல்லா மைனூட்டா கவனிச்சிங்க. இங்க பாருங்க, செல் மெம்பரின் ஆஃப் எபிதீலியல் செல்லுக்குள்ள வந்தோடனே இந்த உணவுப் பொருள், எந்த உணவுப் பொருள், மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ், இதெல்லாம் மொத்தம் 3 வழியில உள்ள போகும். ஒன்னு ஆக்டிவ் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட், ஒரு 2. இது ஆக்டிவ்னா செயல்மிகு கடத்தல், ஃபெசிலிட்டேட்டட்னா இப்ப பாருங்க இங்கிருந்து உணவுப் பொருள் உள்ள போகணும், எதுக்குள்ள போகணும்,
செயல்மிகு கடத்தலோ அல்லது செயலற்ற கடத்தலோ எது எது வழியா உள்ள போகணும்னா நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகணும் அல்லது குளுக்கோஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்கு போகும் சார்னா, ஒன்னு செயல்மிகு கடத்தல் இல்லைன்னா செயலற்ற கடத்தல். அதாவது செயல்மிகு கடத்தலுக்கு செயலற்ற கடத்தலுக்கு என்ன கண்ணு வித்தியாசம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், எனர்ஜி செலவாகும் பேசிவ் எனர்ஜி செலவாகாது. அருமை அருமை அருமை, ஓகேங்களா. ஏடிபி யூட்டிலைஸ்டு, ஏடிபினா என்ன, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தா செயல்மிகு கடத்தல் அதுக்கு பயன்படுத்தப்படும். பேசிவ் டிரான்ஸ்போர்ட்ல எதை பயன்படுத்தாது, ஆற்றல் பயன்படுத்தாது, ஓகேங்களா. அப்ப நம்ம ஆற்றல் பயன்படுத்தியோ இல்லையோ எங்க போயிடணும், ரத்தத்துக்கு போயிடணும், ஓகேங்களா. இப்படிதான் கார்போஹைட்ரேட் நம்ம ரத்தத்துக்கு போகுது, ஓகேங்களா. அப்ப இங்க ஆரம்பிச்சு வாயில போட்ட உணவு கட 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 கடன்னு எங்க போயிருச்சு சார்னா, எங்க போயிருச்சு, ரத்தத்துக்கு போயிருச்சு. சார் இப்ப நான் வந்து கொழுப்பு சாப்பிட்டேன் சார், நேத்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டேன் சார், அது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாயில ஏதாவது நடந்துச்சா, ஒன்னும் நடக்கல, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வேற எங்க சார் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க ஒவ்வொரு பகுதியா பார்ப்போம். இப்ப அதுக்கு அடுத்த செரித்தல் எங்க சார் நடந்துச்சு அப்படிங்கறது பார்ப்போம், ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க இது எந்த பகுதி அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் பகுதியில முன்னையே சொல்லியாச்சு, பைல் சால்ட், பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ், இன்டெஸ்டினல் லிப்பேஸ், அதுன்னா குடல் பகுதியில சுரக்கக்கூடிய லிப்பேஸ். இந்த நொதியால லிப்பிட் என்னவாக மாற்றப்படும் சொன்னேன், கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட், ட்ரை டை கிளிசரைட்ஸ், மோனோகிளிசரைட்ஸ், அதாவது கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்பட்டு இது சிறுகுடல் பகுதியில போய் டிஃபியூசன், டிஃபியூசன்னா என்ன கண்ணு, வெரி குட், பரவல், வெரி சூப்பர் சூப்பர், பரவல் முறையில எங்க போயிருச்சுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது, ஓகேங்களா. சார் நேரடியாக கொழுப்பு உள்ள புகுமானா அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை, இதுதான் கொழுப்பு மூலக்கூறுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே நேரடியாக உள்ள போகுமானா, இப்போ நான் வரையிறது கொழுப்பு மூலக்கூறுனா இதால என்ன பண்ண முடியலன்னா நேரடியாக உள்ள போக முடியாது. அதுக்காக அது என்ன பண்ணும்னா தன்னை சுற்றி ஒரு புரோட்டீன் கோட்டை ஏற்படுத்தும். இங்கே பாருங்க இந்த ப்ளூ கலர் இருக்கிறது கொழுப்பு மூலக்கூறுனா, இப்போ என்ன கலர்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், உடம்பு கொழுப்பு நேரடியாக எடுத்துக்க முடியாதனால நம்ம இப்ப நம்ம நம்ம எப்படி சொல்றது, நம்ம டிரெஸ் நம்ம உடம்புக்கு மேல இருக்கிற மாதிரி புரோட்டீன் கோட் வந்து உள்ள இருக்கும். சார் இப்ப இதுதான் லிப்பிட் அப்படின்னா, ஓகேங்களா, லிப்பிட் மீன்ஸ் லிப்பிட்னு சொல்லக்கூடாது, இது வந்து நம்ம ஃபேட்டி ஆசிட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல புரோட்டீன் இருக்கும், ஓகேங்களா. உங்களை புரியறதுக்காக சொல்றேங்கன்னு, ஆக்சுவலி இது என்ன சார் அப்படின்னா ட்ரைகிளிசரைட்ஸ், ஓகேங்களா, அதாவது மோனோகிளிசரைட்ஸ், ட்ரைகிளிசரைட், டைகிளிசரைட்ஸ், ஃபேட்டி ஆசிட், அதுக்கு மேல புரோட்டீன் கோட் ஆகும், ஓகேங்களா. அது என்ன ஆகும் சார்னா, இங்க போனது செயல்மிகு கடத்தல் அல்லது செயலற்ற கடத்தல்ல போச்சு, இங்க என்ன நடக்கும்னா எக்ஸோசைட்டோசிஸ் அப்படிங்கிற அந்த செயல் மூலம், ரொம்ப நீட் மாதிரியான கேள்விகளுக்கோ அல்லது போட்டி தேர்வுல இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க, கொழுப்புகள் நம்ம ரத்தத்துல எப்படி உற்புகும் அப்படின்னு கேட்பான், ஓகேங்களா. எப்படி உற்புகும் அப்படின்னா, இந்த இங்க ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு பேர் என்ன கண்ணு, நிலநீர் நாளம், ஓகேங்களா. அதுக்கு பேர் என்ன கண்ணு, லிம்ஃப் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நிலநீர், நிலநீர்னு சொல்லுவாங்க அந்த நிலநீர் நாளம். இப்ப நம்ம வில்லைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம், ஓகேங்களா. வில்லைன்னா என்ன, குடல் உறிஞ்சிகள், ஓகேங்களா, வெரி குட். குடல் உறிஞ்சியில கூட பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த செல் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். யாருக்காவது அந்த டியோடினத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த செல் இருக்கும், அந்த செல் பேர் சொல்றேன், யாராவது வாய்ப்பு இருந்தா அந்த செல்லோட வேலை சொல்லுங்க பாக்கலாம்,
அந்த செல்லுக்கு பேரு பேனித் செல். யாருக்கு தெரியும் பேனித் செல்லோடைய வேலை என்ன? இது இருக்கிற இடம் டியோடினத்துல, ஓகேங்களா? இதனுடைய வேலை என்ன சார்னா கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கோன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு, ஓகேங்களா? இது என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைசசைம் ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்ஸ். இப்ப நம்ம சொல்றோம்ல கண்ணு, இந்த பேனித் செல் தான் நோய் கிருமிகள் வந்துச்சுன்னா அதையெல்லாம் வந்து பிடிச்சி இது பண்றது இவரு தான். இந்த செல் பேர் என்ன கண்ணு? பேனித் செல். பேனித் செல்னா தமிழ்ல அப்படியே பானித்துன்னு எழுத வேண்டிதான், ஓகேங்களா? இது எதை சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்சைம் மியூக்கஸ் வந்து டூ டைப் ஆஃப் செல்லுங்கிறாங்க, பேனிட் செல், ஓகேங்களா? அதே மாதிரி புரூனர் கிளாண்டு எங்க இருக்குன்னு சொன்னேன், புரூனர் கிளாண்ட், புரூனர் சுரப்பி, அதுவும் எங்கதான் இருக்கும்? டியோடினல் பார்ட்ல இருக்கும், ஓகேங்களா? இந்த செல் எல்லாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க. அப்ப பேனிட் செல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா டியோடினம் பார்ட்ல இருக்கும், ஓகேங்களா? இதை எதை சுரக்கும் அப்படின்னு மொட்டையா கேட்டாங்கன்னா, இத ஞாபகம் வச்சுங்க, லைசோசைம். இது வேற இடத்துல கூட இருக்கு, யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். இந்த லைசோசைம் அப்படிங்கிறது இட் இஸ் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் விச் இஸ் பிரசன்ட் இன் எந்த ரீஜன்? அருமை. கண்ணீர்ல இருக்கும், கண்ணீர்ல இருக்கும். வேற எங்க இருக்கும் பேனிக் செல்? வேகமா, சலைவாவில் இருக்கும், ஓகேங்களா? அப்ப இது எங்க இருந்தாலும் அதனுடைய ஒரே ஒரு வேலை என்ன சார்னா ஆன்டி பாக்டீரியல். அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ண? ஆன்டி பாக்டீரியல் என்ன அர்த்தம்? பாக்டீரியாவை என்ன பண்ணும்? கரெக்ட் தான், பாக்டீரியாவை கொன்றும். தடுக்கிறது மட்டும் இல்ல கண்ணு, அவ்வளவுதான், கொன்றும். அந்த பாக்டீரியாவை கொன்றும். அந்த செல் எங்கேயும் இருக்கும் அப்படின்னா அது இருக்கிற இடம் எதை பேசிட்டு இருக்கோம்? டியோடினம், ஓகேங்களா? இந்த டியோடினத்துலதான் நம்ம சிறுகுடல் பகுதியில தான் யார் முக்கியமான ஒரு விஐபி இருப்பாங்கன்னு சொன்ன, இண்டஸ்டினல் கிளாண்ட்ல வில்லைஸ், வில்லைன்னு தமிழ்ல சொல்லுவோம், வில்லிஸ், ஓகேங்களா? இந்த வில்லைக்குள்ளதான் கொழுப்பை என்ன சொல்றது, ஃபேட்டி ஆசிட வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய எந்த யார் இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன், லிம்ப், ஓகேங்களா? இந்த லிம்ப் வந்து எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கும், வில்லைக்குள்ள. வில்லை எங்க இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல, ஓகேங்களா? இப்ப புரியுதா கண்ணு? ஓகேங்களா, சூப்பர். இதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரே ஒரு உணவு பொருள், அந்த உணவு பொருள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம். சொல்லுங்க கண்ணு, ஏதாவது டவுட்டா கேளுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல கண்ணு, ஃபேட்டி ஆசிடோட அடுத்த ஃபார்ம் தான், ஓகேங்களா? கைலோமைக்ரானுங்கிறது அதுக்கு அடுத்த ஃபார்ம். இப்ப எப்படி வந்து நம்ம கார்போஹைட்ரேட் டை மோனோசாக்கரைடுங்கிற மாதிரி கொழுப்பு திவளை அப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? கொழுப்பு திவளையா இருக்குல்ல கண்ணு, அதுதான் கொழுப்பு திவளையா இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்க, சூப்பர். இப்ப அடுத்த உணவு பொருளுக்கு பேர் என்ன சார்னு பாத்துருவோம். புரோட்டீன், அதுக்கு பேர் என்ன கண்ணு? புரோட்டீன் பாருங்க. இப்ப புரதம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் எங்க சார் நடக்கணும்னா, முன்னையே சொல்லிட்டோம், அந்த செரித்தல் எங்க நடைபெறும் அப்படின்னா, எங்க நடைபெற்றுச்சு? இறைப்பையில பெப்சின் வந்து உதவுது. இப்ப புரோட்டீன் எடுத்தோடனே அமினோ அமினோ ஆசிடா மாறாது, அப்ப மாற என்னவா மாறும்னா புரோட்டியேஸ் புரோட்டீன் பெப்டோன்ஸ், ஓகேங்களா? கொஞ்சம் பேரு கண்ண, கொஞ்சம் பேர் என்ன பண்றீங்க, மியூட் பண்ணிக்கங்க, வாய்ஸ் எக்கோ ஆகுது, குட். அப்ப புரோட்டீன் புரோட்டியேஸ் பெப்டோனா மாறிடும். இதெல்லாம் மாறுற இடம் எது? ஸ்டமக், இறைப்பையில, இறைப்பை, ஓகேங்களா? குட் குட் குட். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன்க்கு வந்துடுறோம், முன் சிறுகுடல் பகுதியில. இங்க என்னென்ன நொதி இருக்குன்னா ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், ஒரே நிமிஷம், ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ், ட்ரை அண்ட் டை பெப்டிடேஸ், ஓகேங்களா? இதுவெல்லாம் எங்க சார்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. இதுவாக மாற்றப்பட்டு கடைசியா ஃபைனலா வாட் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டீன், புரதம் கடைசியா செரிச்சு என்னவாக மாற்றப்படும்னா அமினோ ஆசிட். வெரி குட், அமினோ ஆசிட் தான். அமினோ அமிலங்களாக கடைசியாக புரதம் மாற்றப்பட்டுரும். மாற்றப்பட்டோன்னே எங்க சார் போகும் அப்படின்னா
அதேதான் கார்போஹைட்ரேட்டுக்கு சொன்னமே அதே வேலை தான். ஓகேங்களா? ஆக்டிவ் ஃபெசிலிட்டேட்டட் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு போய் இன்டெஸ்டைன்ல நேரா எங்க போய் கலந்துரும்? பிளட்ல கலந்துரும். அப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, தட்டுல சாப்பாடு போட்டோம்னா அதுல மூன்று வகையான உணவுப் பொருள் இருக்கு. கார்போஹைட்ரேட், இன்னொரு பேர் என்ன, புரதம், கொழுப்பு. இப்படி நீ சாப்பிடுற சாப்பாடு கடைசியா ரத்தத்துல இப்படிதான் போகுது. ஓகேங்களா? சோ சார், இந்த பெருங்குடல் பகுதியில ஏதாவது இந்த மாதிரி நடக்குதா சார் அப்படின்னா, இங்க எல்லாம் எந்த வேலையும் நடக்கல. ஓகேங்களா? இங்க அப்ப எந்த வேலைன்னா என்ன, நொதியோடைய செயல்பாடு இல்லை. ஆனா என்ன வேலை நடக்குன்னா, நீர் அதிக அளவுல இந்த பகுதியில தான் திரும்ப உறிஞ்சப்படும். பெருங்குடல் பகுதியில யார் திரும்ப அதிகமா உறிஞ்சப்படுகிறார்கள்? வாட்டர். ஓகேங்களா? நீர் வந்து அதிகமா உறிஞ்சக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா வாட்டர். ஓகேங்களா? இங்க ஒரு சிறப்பு வாய்ந்த செல் இருக்குன்னு சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தமிழ்ல காப்லெட் செல் அப்படிம்பாங்க. காப்லெட்னாலும் கோப்லெட்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? காப்லெட் கோப்லெட் எப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். இந்த காப்லெட் செல் எங்க சார் இருக்கும் அப்படின்னா, எங்க இருக்கும்? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல. ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கும், இங்க அதிகமா இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, இது எதை சுரக்கும் அப்படின்னா கோழை. கோழைன்னா என்ன? மியூக்கஸ். ஏன் அந்த கோழையோட வேலை என்ன கண்ண? வெரி குட். இங்கதான் மலப்பொருட்கள், நம்மளுடைய ஃபேக்கல் மெட்டீரியல் அதிகமா இங்கதான் இருக்கும். இதை வந்து வெளியில தள்ளணும். இயற்கையாவே இந்த மலப்பொருட்கள், நம்ம ஒரு சிலர் போ என்ன சொல்றது, நான் போனேன் ஆனா போகல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மோஷன் போகாம கான்ஸ்டிபிகேஷன் எல்லாம் வரத்துக்கு என்ன சார் காரணம்னா, இந்த செல் சரியா சுரக்கல அப்படின்னா மியூக்கஸ் போதுமானதா இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல்ம்பாங்க. ஓகேங்களா? மலச்சிக்கல்லாம் வரத்துக்கு ஃபைபர் ஃபுட் சாப்பிடாம போறது, போதுமான நீர் நம்ம உடம்புல, நீங்க தண்ணி டெய்லியுமே போதுமான அளவு குடிக்கணும். குடிக்கலன்னா என்ன சார் பண்ணிரும் அப்படின்னா, இவங்க பெருங்குடல் இருக்காங்க பாருங்க, இந்த பெருங்குடல் இங்க இருக்கிற நீர் எல்லாம் உறிஞ்சிருவாங்க. உறிஞ்சிட்டா மலம் ரொம்ப கட்டி ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும்னா, வெளியில மலப்பொருட்கள் வெளியில சீக்கிரமா போகாது. அப்ப ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்துறோம். அப்ப இது என்ன, ராணாட்டா டிஎம்டி கம்பியிலே போட்டு கட்டி வச்சிருக்கு. அப்ப இந்த குடல் இறக்கம், ஹெர்னியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம போதுமான தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? அப்ப சுரத்தல் செக்ரீஷன் வேலை நடக்குது. அந்த செல்லுக்கு பேர் என்ன கண்ணு? காப்லெட்னு எழுதியிருக்கேன், கோப்லெட் செல். ஓகேங்களா? அது கோழையை சுரக்கும். அதுக்கப்புறம் அப்சர்ப்ஷன், அது எது சார்னா நீர் தாதுப்புக்களை உறிஞ்சும். ஓகேங்களா? அதே மாதிரி கால்சியம், இரும்பு, இந்த மாதிரியான பொருட்களை வந்து வெளியேற்றிடும். ஓகேங்களா? கடைசியா மலமா வெளியில போயிடும். இதுல லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பொறுத்த வரைக்கும் எந்த என்சைமும் இல்லை, அதை நீங்க மைண்ட்ல வைக்கணும். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல என்ன இல்லை? பெருங்குடல் பகுதி என்சைம்ஸ். என்சைம்ஸ்னா என்ன? நொதிகள் இல்லை. ஓகேங்களா? ஆனா இந்த இவரை பத்தியும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இவர் யாருன்னு தெரியுமா கண்ண? எவருன்னா இவர் யாரு கண்ண? ஓகேங்களா? அப்பண்டிக்ஸ். இது வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படிம்பாங்க. வெஸ்டிஜியல் ஆர்கன் என்ன? வெஸ்டிஜியல் ஆர்கன் என்ன கண்ண? குடல்வால் அப்படின்னு வேற ஒண்ணு இல்லை கண்ண. இது ஒரு எச்ச உறுப்பு அப்படிம்பாங்க. எச்ச உறுப்புனா என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய மூதாதையின்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் செல்லுலோஸ் அதிகமா சைவமா இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப செல்லுலோஸ டைஜஸ்ட் பண்ற அந்த என்சைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க சார் இருந்துச்சு அப்படின்னா, எங்க இருந்துச்சு? அப்ப செரிக்கிறதுக்கு இந்த இவங்க எல்லாம் செல்லுலோஸ செரிக்கிறதுக்காக இருந்துச்சு. இப்ப நம்ம எல்லாமே குக்குடு ஃபுட்டு தான் சாப்பிடுறோம், வேக வச்சுதான் உணவு சாப்பிடுறோம். அதனால இது தேவையில்லை. ஆனா சிலருக்கு ஒரு பிரச்சனை, அப்பண்டிசைட்ஸ் அப்படிம்பாங்க, ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை சார்னா, மோஷன் போறப்ப சரியா போகணும். ஓகேங்களா? இப்ப நான் இன்னைக்கு 6 மணின்னா 6 மணிக்கு போயிடணும். ஒரு சிலர் கண்ட நேரத்துல போவாங்க, அங்க போயிட்டு அப்படின்னு முக்கி போவாங்க. அந்த மாதிரி முக்கி போகக்கூடாது. ஓகேங்களா? முக்குனீங்கன்னா என்ன ஆயிரு சார்னா, நம்ம என்னைய சொன்னேன், குடல் இறக்க மாதிரி பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? ஃப்ரீ மூமெண்ட்ல போகணும். அப் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா,
மலப்பொருட்கள் இதுக்குள்ள பூந்துரும். இதுக்குள்ள பூந்தா என்ன ஆயிரும், என்ன ஆகும், வெடிச்சிரும் சார். வெடிக்கிற வெரி குட், வெடிச்சுன்னா செத்துருவோங்க, வீங்க ஆரம்பிச்சிடும், வீங்கி இருச்சுனாதான் அப்பண்டிசைட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சரிங்க சார், இப்ப நான் கேட்கற கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் கேட்கறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம மலம் பாத்தீங்கன்னா சார், நான் வெவ்வேறு உணவு வகை உணவு பொருளை சாப்பிட்டேன், ஆனா மலம் ஒரே ஒரு கலர்ல இருக்கு சார், அதுக்கு யாரு சார் காரணம், யாராவது தெரியுமா? இப்ப நம்ம மலம் வந்து ஒரே கலர்ல இருக்கும், என்ன கலர் அப்படின்னா பழுப்பு நிறத்துல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு யாரு சார் காரணம்? இப்ப நான் நேத்தே சொன்னேன், நம்ம யூரின் போனோம் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் காரணம், யாரு சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட், பிலிரூபின். அதே மாதிரி நம்ம மலம் வந்து பழுப்பு நிறமா இருக்கிறதுக்கு யாரு சார் காரணம்னா, நோட் பண்ணிக்கங்க, இவங்கதான். இவங்க பேர் என்ன கண்ணே? ஓகேங்களா? இவங்கதான் காரணம். இது ஒரு பிக்மெண்ட் கண்ணு, இட் இஸ் எ பிக்மெண்ட், இது ஒரு நிறமி. இந்த நிறமி எப்ப சார் உருவாகணும், இதுவும் ஒரு பித்த நிறமியிலிருந்து தான் தோன்றுது. ஓகேங்களா? அந்த பித்த நிறமியோடைய வெளிப்பாடு தான். சிலருக்கு நோய் வாய்ப்பட்டு பித்தம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மலம் எல்லோ கலர்ல இருக்க, இந்த பழுப்பு நிறத்துல இருக்காது, கருப்பா மாறிடும். அதெல்லாம் ஆபத்து தான் கண்ணு. அப்ப பித்தம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். மலத்தோடைய கலரை வச்சியே உங்களுக்கு நோய் அறிகுறிகளை கண்டுபிடிக்கலாம். சில அந்த மலம் பழுப்பு நிறமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னேன், ஸ்டிர் கோபிலின் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுங்க. ஓகேங்களா? சோ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இதுதான், இதுலயும் மூணு பகுதி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? என்னென்ன பகுதி? இது வந்து சீக்கம். ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்ன மாதிரில கண்ணு சிறுகுடல் பகுதியில பாத்தீங்கன்னா மூணு பகுதி, டியோடினம், ஜெஜினம், இலியம் சொல்லுவாங்க. இந்த இலியம் இதுதான் இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்ப இலியமும் சீக்கமும், சீக்கங்கிறது பெருங்குடல் பகுதி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலன்னா வேற ஒண்ணும் இல்லை கண்ணு, குடலுடைய இந்த கிடைமட்ட குழல் அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே இப்படி போயிட்டு கோலனுடைய பகுதி சிக்மாய் ரெக்டம் பாங்க. ரெக்டம்னா வேற ஒண்ணும் இல்லை, மலக்குடல். நம்ம பாடியோடைய செப்டிக் டேங்க் யாரு சார்னா இவங்க தான். யாரு இவங்க பேர் என்ன கண்ணு? ரெக்டம், தமிழ்ல மலக்குடல். மலம் வந்து இந்த பகுதியில தான் சேவ், நம்ம எப்படி நம்ம எப்படி சொல்றது, செப்டிக் டேங்க் வந்து இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல செப்டிக் டேங்க் இவங்க தான் மலக்குடல். ஓகேங்களா? ஸோ இது எந்த பகுதியை பேசிட்டு இருக்கோம் இப்ப? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல. ஓகேங்களா? அந்த பேனிக் செல் எல்லாம் சொன்னல கண்ணு, அவங்க எங்க, அவங்க எல்லாம் தான் இங்கதான் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப நீங்க எலாபரேட்டா நீங்க வந்து அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கான் அப்படின்னு டூ டைப் இண்டஸ்ட்ரினல் கிளாண்ட்ல குடல் பகுதியில எது இருக்கு சார் அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்படி அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கான் நீங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இவங்கதான் ரெண்டு வகையான செல்கள் இருக்கும். ஒன்னு வந்து கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கானோ புரூனர் சுரப்பியும். இந்த கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கான்ல தான் டியூபுலர் கிளாண்டா இருக்கக்கூடியதுதான் அந்த பேனிக் செல்னு சொன்னேன். இன்னொன்னு புரூனர் செல், இது சக்கர் சென்ட்ரிகேஸ்னு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஓகேங்களா? போன வகுப்புல நம்ம நீங்க யாராவது இந்த வீடியோ எல்லாம் பாக்கலன்னா போன வகுப்பு வீடியோவை பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா சார்? இந்த செல்கள் எங்க இருக்கு, அதனுடைய வேலை என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த இங்க பாருங்க, இதான் அது. அப்ப டியோடினத்துல புரூனர் கிளாண்ட் இருக்கும், மியூக்கஸையும் என்சைமையும் இது பண்ணும் சார். இதுல லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த சீக்கம் எது சார்னா இலியம் அப்படிங்கறது சும்மா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இதெல்லாமே உணவு குழாய் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய உறுப்புகள், அதனுடைய பணி என்ன, உருகிரகித்தல் எவ்வாறு நடைபெறும் அப்படிங்கறத இன்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருள் பெரும் மூலக்கூறுகள் மூன்று வகையான மூலக்கூறுகள் சொன்னோம், என்னென்ன சொல்லுங்க? நோய்கள் இருக்கு. ஓகேங்களா? நோய்னா என்ன சார்? இப்ப வந்து உணவு குழாய் பாதையில, உணவு பாதையில சில டிசீஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபுட் ஹேபிட்ஸோ அல்லது சில வகையான பிரச்சனைகள் வருது.
ஓகேங்களா, நியூட்ரிஷனல் டைஜஸ்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம், அதையும் முடிச்சிடலாம். ஏன் போய் அதை ஒன்று வச்சிருக்கணும். இப்போ புரத பற்றாக்குறையால ரெண்டு நோய் வரும், என்னென்ன நோய்? அவ்வளவுதான் என்ன, புரத பற்றாக்குறையால் வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னா மராஸ்மஸ், இன்னொன்னுக்கு பேர் என்ன? குவாசியோக்கர். அப்புறம் வாமிட்டுங்கிறது அது நோயா இல்லையா, டிசார்டரா இல்லையா? குறைபாடு கண்ணன், நோயின்னு சொல்லக்கூடாது, டிசார்டர். ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ், உணவு பாதையில உணவு உள்ள போச்சுன்னா நார்மல், இதுவே இங்கிருந்து ரிவர்ஸ் அடிச்சுன்னா அதுக்கு பேரு வாமிட்டிங். கான்ஸ்டிபிகேஷன் உங்களுக்கு தெரியும், சாக்கல் மெட்டீரியல், நம்ம முன்னையே சொன்னோம்ல, இங்கேயே மலப்பொருட்கள்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா மலச்சிக்கல். அதே மாதிரி ஜீரண ஒழுங்கா நடைபெறாத இருக்கக்கூடிய நிலை, அஜீர்ண கோளாறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேல் ஸ்டோன் அப்படிம்பாங்க. கேல் ஸ்டோன் என்னது? பித்த கற்கள். ஏன் கண்ணு வரும்? பித்த பையில கல் வரும். காரணம் என்ன? இந்த பித்த பையில தான் இருங்க ஒரே நிமிஷம். பித்த பையில கல் வரும், என்ன காரணம்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன கரெக்டா? இல்ல அது இல்ல, பித்த பையில கல் வரதுக்கு மிக முக்கிய இன்னொரு காரணம் இருக்கு, யாரு சொல்ல முடியும்? கொழுப்பு பொருட்களை அளவுக்கு மீறி நம்ம கன்சியூம் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பித்தத்துல கற்கள் ஏற்பட்டுரும். ஓகேங்களா, இந்த சிஸ்டிக் கட் இங்க இருக்கு பாருங்க, இந்த நாளத்துல தெரியுத கண்ணு, பித்த நாளம் இங்க தெரியுத கண்ணு, இந்த பித்த நாளத்துல அல்லது ஹெப்படோ பேங்கிரியாட்டிக் டட். ஓகேங்களா, ஹெப்படோ பேங்கிரியாட்டிக் டட் தான் இது சார். பித்த நாளத்திலயோ அல்லது பித்த கணையம் ரெண்டு சேருது பாருங்க, இங்க வரக்கூடிய ஏதாவது பிரச்சனையால உங்களுக்கு வந்து பிரச்சனை வரலாம். இப்படி வந்துச்சுன்னா ஒரு நோய் வரும், என்ன நோய் சொல்லுங்க பாக்கலாம். இந்த இடத்துல அடைப்போ அல்லது இந்த இடத்துல அடைப்போ அல்லது வெரி குட், ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை வரும். ஓகேங்களா, பயங்கரமான வலி இருக்குங்கன்னு ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஓகேங்களா, அதே மாதிரி அப்பண்டிசைட்ஸ்ன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்க லிவர்ல ஒரு நோய் வரும், அந்த லிவருக்கு நோய் பேர் என்ன? கிரானிக் டிசீஸ் இருப்பாங்க, இருக்க தெரியுமா? லிவர் சிரோசிஸ், ஓகே பாங்க. அதாவது இங்க இருக்கிற செல்கள்லாம் செத்துருச்சு அப்படின்னா வரக்கூடியது, அதிகமா ஆல்கஹால் கன்சப்ஷன் எல்லாம் இருக்கிறது. ஓகேங்களா, இதுல ஏதாவது அப்நார்மலா பிளட் வெசல்ஸ், இப்ப அதிக செல்கள் வந்து தாக்கப்பட்டு ஒரு மாதிரி ஸ்கேர் டிஷ்யூவா மாறிடும். அதாவது உணவு பொருள்ல நச்சு பொருட்கள் இருந்தாலோ அல்லது இயற்கையாவே நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சாவோ இந்த மாதிரி லிவர் வந்து பாதிக்கப்பட்டுரும். அது பேர் லிவர் சிரோசிஸ். ஓகேங்களா, லிவர் சிரோசிஸ் வாங்க. டயரியானா என்ன கண்ணே? வயிற்றுப்போக்கு. அது ஏன் வருது? ஓகேங்களா, லிவர் டயரியா ஏன் வருது? அவ்வளவுதான் கண்ணே, இந்த உணவு பாதையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இது காமனானதுதான். நீங்க வந்து வாட்டர் பான் டிசீஸ் சொல்லக்கூடிய வாய் வழியாக எடுத்துக்கூடிய உணவுப் பொருள் சரியா இல்லாம இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்க ஒரு நோயையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க, அந்த நோய்க்கு பேர் இப்ப எழுதுறேன், பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அல்சர்? பெப்டிக் அல்சர். இதுக்கு ஒரு பாக்டீரியா தான் காரணம், யாருக்காவது தெரியுமா அந்த பாக்டீரியா பேர் என்னன்னு? பெப்டிக் அல்சருக்கு எந்த பாக்டீரியா காரணம்? இது பாத்தீங்கன்னா கண்ணு, ஹெலிகோபாக்டர் பைலோரி. என்ன பாக்டீரியா கண்ணு? ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காரணம். இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்டீரியா பேரு. ஹெலிகோபாக்டர். ஓகேங்களா, ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஓகேங்களா, பைலோரி அந்த ரீஜன்ல வர்றதுனால தான் அதுக்கு பேரு பைலோரி அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இது எந்த நோய்? பெப்டிக் அல்சர். ஓகேங்களா, யாருக்கு டியோடினல் அல்சர் யாருக்கு வரும்னா 25 ல இருந்து 45 வயது கொண்டவர்களுக்கும், கேஸ்ட்ரிக் அல்சர் 50 வயசுக்கு,
இதுக்கெல்லாம் காரணம் அன்கண்ட்ரோல்டு யூஸ் ஆஃப் அஸ்பரின் பாங்க. அதாவது அதிக மருந்து பொருட்கள் ஓவரா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி அல்சர் வந்துடும் ஓகேங்களா. இது இல்லாம ஒபிசிட்டிம்பாங்க. ஒபிசிட்டினா என்ன? உடல் பருமன், உடல் பருமன் அதுவும் ஒரு நோய் தான் கண்ணு ஓகேங்களா. சோ இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா டாபிக்கும் பார்த்தீங்கன்னா எது சம்பந்தப்பட்டது சார் அப்படின்னா, எது சம்பந்தப்பட்டது? உணவு மண்டலம்னா என்ன, அதாவது டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் முடிச்சுட்டோம். கம்ப்ளீட்டா இந்த டாபிக் முடிச்சாச்சு கண்ணு. இப்ப இன்றைய வகுப்புல வந்த மாணவர்கள் இதுக்கு முன்னால, இது நான் மூணு பாட்டா, இது நாலாவது பாட்டுக்கு, மொத்தம் நாலு பாட்டுல நம்ம முடிச்சிருக்கோம். யாராவது நீங்க இதுக்கு முன்னால பகுதி வரல அப்படின்னா, எல்லாமே நம்ம வந்து அந்த டீச்மெண்ட் ஆப்லயே அப்லோட் பண்ணியிருக்கேன், யூடியூப்லயே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்ப டைம் பர்மிட் பண்ணுதோ அப்ப ஃப்ரீயா பாத்துருங்க ஓகேங்களா. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேட்டுக்கலாம். மொத்தம் எத்தனை பாட்டை நடத்தியிருக்கேன்? நாலு பாட்டு. எப்ப எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்ப எல்லாம் நீங்க இதை பாத்துங்க ஓகேங்களா. நம்ம முடிச்சுக்கலாமா வகுப்பு? வெரி குட், வெரி குட், ஓகே. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.